மாலாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நானும் மாலாவும் எப்பவும் ஒன்னா தான் பள்ளிக்கூடம் போவோம். நானும் மாலாவும் நேத்து டாக்டர் பேஷண்ட் விளையாட்டு கூட விளையாடினோம். பெருசானதும் அவளுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை, எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை. ஆனா அவளுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அவளுக்கு என்ன போல 13 வயசுதான். அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவருக்கு என்ன வயசுன்னு தெரியல, ஆனா பார்த்தா வயசானவரா தெரியறாரு. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் யார் கூட விளையாடுவேன், யார் கூட சேர்ந்து படிப்பேன்? என் அம்மா அப்பா சொன்ன மாதிரி நான் நல்லா படிச்சு பட்டம் வாங்கி நான் கனவு கண்ட மாதிரி டீச்சர் ஆயிட்டேன். ஆனா மாலா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, அவளுக்கு 2 குழந்தைங்க பிறந்துருச்சு, அவங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளே ஒரு குழந்தை தான், ஆனா அவ அவளோட 2 குழந்தைகளை பத்தியும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கா. மாமியார் வீட்ல யாரும் அவளுக்கு பெருசா உதவி செய்யற மாதிரி தெரியல. அவ வீட்டுக்காரரும் குடிச்சிட்டு வராராம். மாலா மாதிரி சின்ன வயசுல கல்யாணம் ஆகி வாழ்ற நிறைய மாலாவை நான் பாக்குறேன். அம்மா அம்மா, மாலாக்கு இப்பவே கல்யாணம் ஆகுற மாதிரி கனவு கண்டம்மா. அம்மா, மாலா மாதிரியே எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடுவீங்களா? இல்ல கலா, மாலாவுக்கான மாதிரி எனக்கும் சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு அந்த மாதிரி ஆக நான் விடவே மாட்டேன். இந்திய சட்டப்படி திருமண வயசு ஆணுக்கு 21, பெண்ணுக்கு 18. குழந்தை திருமணமே குழந்தை உரிமை மீறல் தான். இதனால குழந்தைக்கு அவளோட கல்வி அப்புறம் உடல் நலத்துக்கான உரிமைகள் மறுக்கப்படுது. குழந்தைகளோட முழு வளர்ச்சி முடக்கப்படுது. பெண் குழந்தைங்க அவங்க வாழ்க்கை முழுக்க வன்முறைக்கு ஆளாகிறாங்க, வறுமைங்கிற வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க. இந்தியாவில 27% பெண்களுக்கு 18 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்துருதான். நம்மள மாதிரி கிராமப்புறத்துல 48% பெண் குழந்தைங்களுக்கும் நகர்ப்புறத்துல 29% பெண்களுக்கும் 18 வயசுக்குள்ள திருமணம் ஆயிடுதான். பெண் குழந்தைங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுனால அவங்க படிப்பை பாதியிலேயே நிறுத்த வேண்டி வருது. கம்மியான சம்பளத்துல வேலைக்கு சேர வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க. வீட்லயும் அவங்களுக்கு முடிவெடுக்கிற உரிமை குறைஞ்சு போகுது, வன்முறைக்கு ஆளாகிறாங்க. 15-19 வயசுக்குள்ள கல்யாணம் ஆன பெண்கள்ல 13% பேர் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாகிறாங்க. அம்மா, மாலா கல்யாணத்தை நிறுத்த நாம ஏதாவது செய்யலாமா? ஆமா கலா, 10-9-8 போன் பண்ணி கல்யாணத்தை பத்தி தகவல் சொல்லுவோம். சைல்ட் லைன் மூலமா மாலா பெற்றோருக்கு ஆலோசனை கிடைக்கும். மாலா மறுபடியும் படிக்கிறதுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். அவ குழந்தை பருவம் அவளுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்களும் கலா அம்மா மாதிரியே உங்க அக்கம் பக்கத்துல கேள்விப்படுற குழந்தை திருமணங்களுக்கு எதிராக குரல் கொடுங்க. 10-9-8 தொடர்பு கொள்ளுங்க. குழந்தை பருவத்தை குழந்தைங்களுக்கு மீட்டு தர்றது நம்ம கடமைங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த ஆள் எந்த காலத்தில் இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆக்சுவலாக சின்ன வயசில் சொல்லியிருக்காங்க குழந்தை திருமணங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு.
உங்களுக்கு குழந்தைங்க மேலே இன்செக்யூரிட்டியாக இருக்குது, பயமாக இருக்குன்னா படிக்க வைங்க. இருக்க வேண்டிய இடம் பள்ளிக்கூடம். அவங்க சுதந்திரமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு ஒரு கற்பனை உலகத்தில் வாழணும், கொண்டாடணும். பிற்காலத்தில் நம்மளாம் தோண்டு போகும்போது அந்த குழந்தை பருவம் தான் நம்மளை வந்து அப்படி பூஸ்டப் பண்ணுவோம். ஒரு மெமரி அது, அது ஒரு மெமரி பாக்ஸ், அது ஒரு ஞாபக பெட்டகம். அது நம்ம குழந்தைகளை அதை அனுபவிக்கணும், நம்மளே தடுக்கூடாது. இந்த உலகத்தில் வந்து நம்ம இன்றைக்கி எதிர்கொள்கிற அத்தனை பிரச்சனைகளையும் நம்ம குழந்தை ஒரு நாள் எதிர்கொள்ள தான் போகுது. அதுக்கு முன்னாடி அது வாழணும், குழந்தையாக வாழணும். கடவுளாகவே இருந்தாலும் திரும்பியும் குழந்தையாக வாழ்கிற பாக்கியம் கிடைக்குமான்னு தெரியல. அந்த பாக்கியத்தை நம்ம கெடுக்கூடாது. குழந்தைகளோட குழந்தை பருவத்தை மீட்டெடுத்து அவங்க கையிலே ஒப்படைப்போம். இது வெளியிலேருந்து என்ன மாதிரி ஒரு நடிகை வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம குழந்தை பேசுகிறத நம்ம காது கொடுத்து கேட்போம், அதுதான் பிரதானம். நம்ம சந்தோஷத்தோட வெளிப்பாடுங்க நம்ம குழந்தைங்க. அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறது நம்மளோட வேலை இல்லை. அவங்க படிக்கட்டும், ஜாலியாக விளையாட்டும், ஜாலியாக ரசிப்போம். மண்ணில் உருண்டு புரண்டு வரட்டுமே, தொடச்சி விடுவோமே, ஜாலியாக இருக்கும். குழந்தை பருவமே எனக்கு திருமணம் வேண்டாம். உங்கள் அக்கம் பக்கத்தில் வேறு யார் குழந்தைங்க நடந்தாலும் கேளுங்க, சத்தம் போட்டு கத்துங்க, திட்டுங்க, தப்பே கிடையாது. நம்ம வீட்டில் வர வரைக்கும் காத்திருக்க வேண்டாம், அதுவும் நம்ம குழந்தை தான். நன்றி.